அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருத்தடை சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதை மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற அமைப்பில் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து இன்று பயன்படுத்தக்கூடிய கருத்தடை சாதனங்கள் அல்லது கருத்தடை மாத்திரைகள் இப்படி போன்ற எதுவுமே வந்து காணப்படலை. அவர்கள் வந்து செய்து கொண்டிருந்த ஒரே ஒரு செயற்பாடு என்னவென்று சொன்னால், அதாவது குன்னா நஸிலு அல அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் வந்து நபி அவர்களுடைய காலத்தில் வந்து அசில் என்று சொல்லக்கூடிய ஒன்று உடலுறவின் போது செய்து கொண்டிருந்தோம். அசில் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒருவர் வந்து தனது மனைவியோடு உடலுறவு கொள்கின்ற போது இந்திரியம் வெளிப்படுகின்ற போது அதனை வெளியே விட்டு விடுவது. இப்போ அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு முறை அதுவாகத்தான் இருந்தது. அதுதான் அந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதன் மூலம் நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், நாங்கள் விரும்பினால் குழந்தை பேறு எங்களுக்கு தேவை இல்லை என்று எங்களுக்கு நாங்கள் கருதினால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஏதாவது ஒரு முறை மூலம் கருத்தடை செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸில் என்று சொல்லக்கூடிய முறைமையை செய்திருந்தாலும், இன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற நவீன சாதனங்கள், நான் உங்களுக்கு பேரை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும், இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய கருத்தடைகளை செய்து கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் அப்படி செய்கிற போது எங்களுடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு தீங்கையும் நேரடியாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில், அதாவது எங்களுடைய உடலை வந்து நாங்கள் வந்து அழித்து கொள்கிற அமைப்பில் வந்து அது இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே முறையான வைத்திய ஆலோசனையின் படி வந்து நாங்கள் இந்த கருத்தடையை செய்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டதற்கு பின்னால், நாங்கள் ஆரம்பத்திலேயும் சொல்லியிருக்கிறோம் என்னவென்றால், ஒரு குழந்தையினுடைய ரூஹ் ஊதப்படுகிறது. மலக்குமார்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆணா பெண்ணா என்று தீர்மானித்து அந்த ரூஹை ஊதக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வந்து ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பின்னால் அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் கருத்தடைகள் செய்வது மாத்திரமல்ல, அதனை வந்து அந்த கருவை கூட அழித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி கிடையாது. அப்போ அதற்கு முன்னார் வந்து ஏதாவது ஒரு மருத்துவ காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து அதனை இல்லாமல் செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனாலும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் அப்படி உருவாக்கப்பட்ட அல்லது குழந்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த வட்டத்துக்குள் நாங்கள் எந்த ஒரு காரணம் கொண்டும் அதை சிதைக்குவதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்கிற ஒரு பட்சத்தில் தான் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை, அதாவது வந்து உருவாக்கத்துக்கு ஆரம்பத்தில் இருக்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையை கூட நாங்கள் கொலை செய்வதற்கோ அல்லது இல்லாமல் செய்வதற்கோ எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று சில மருத்துவ காரணங்கள் இருக்கின்றது என்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அல்லது அத்தியாவசிய சூழல் ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தை வந்து மலக்குமார்கள் வந்து ரூ ஊதுவதற்கு முன்னால் வந்து அதை நாங்கள் அழித்து கொள்ளலாம், அதை இல்லாமல் செய்யலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சட்ட வல்லுநர்களின் கருத்தாக இருப்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.